வணக்கம், நைன்டிஸ் எலக்ட்ரிஷியன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு டாய்லெட் இந்தியன் டாய்லெட்டை எடுத்துகிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டை வைக்கிறதுக்காக எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சரி, அதை எப்படி வைக்கிறது, நாங்கள் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்டை வைக்கிறதுக்காக இந்தியன் டாய்லெட்டை எடுக்கணும். இந்தியன் டாய்லெட் பார்த்திங்கன்னா உடைக்காமல் எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க உடைக்காமல் எடுக்க சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் உடைக்க ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா அதை உடைக்காமே எடுத்து கொடுத்துட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவங்களும் மணல் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப பல இந்த இப்போலாம் பார்த்திங்கன்னா அதிகம் யாரும் மணலில் யூஸ் பண்ணுறதில்லை, எல்லாம் எம்சண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. மணல் போட்டு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் அழுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சுற்றியும் பார்த்திங்கன்னா இண்டியன் டாய்லெட் எடுத்துகிட்டு, இண்டியன் டாய்லெட் சுற்றி இருக்க மண்ணை ஃபுல்லாக எடுத்துட்டோம். எடுத்து பார்த்திங்கன்னா பீட் ட்ராப்பை உடைக்காமல் எடுக்க முடியல, உடச்சி தான் எடுத்திருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டை உடச்சி மண் அள்ளுறதுக்குள்ளே வீட்டுக்காரங்கக்கிட்ட என்ன டாய்லெட் வைக்கிறீங்கன்னு சொல்லி சஜஷன் கேட்டேன். வெஸ்டர்னு வச்சு கொடுங்கனாங்க. வெஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 அடி வருது, அதாவது நீளம். ப்ளஸ் டேங் வச்சு, ப்ளஸ் டேங்கிலேருந்து க்ளாசெட் கொஞ்சம் தள்ளி வரும், அதனால் பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 அடி பக்கமாக வந்தது. அதனால் ஒன் பீஸ் செட்டு வந்து காட்டினேன், வச்சு ஏற்கனவே வச்சிருந்த வீட்டில் இருந்த மாதிரி வச்சுருக்குன்னு சொல்லி காட்டினேன் வீடியோவில். அதனால் அதையே வச்சுருங்க அப்படின்னாங்க. சரி, நீங்கள் சாம்பிள் பீஸ் வாங்கிட்டு வாங்க, நீங்கள் வாங்கிட்டு வர பீஸை வச்சு தான் நான் வந்து பைப் லைன் சென்டர் பண்ணி மார்க் பண்ண முடியும். அதை வச்சதுக்கப்புறம் தான் மேஸ்திரிங்க கலவை போட்டு பேக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டைல்ஸ் ஒட்டினா தான் நான் வந்து கிளாசெட் வைக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் டாய்லெட் பார்த்திங்கன்னா ஒன் பீஸ் செட் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லைன்லாம் நான் கன்சல்ட் பண்ணி விட்டேன், காடி எடுத்து விட்டு. அதாவது வெளியே போட்டு வச்சுருந்தாங்க, அது அவங்க தப்பில் இண்டியன் டாய்லெட் வரதுனால அது மேலேயே பின்னாடி கேப்பில் போடலான்னு சொல்லி போட்டாங்க. அதனால் நான் பைப்பு சென்டர் பண்ணி 9 இன்ச் சென்டர் வந்துச்சு, அதை வச்சு நான் மார்க் பண்ணி ஒன் பீஸ் செட்டையும் அளவு மார்க் பண்ணிட்டு வச்சுட்டேன். இதே ஒவ்வொரு கிளாஸ் செட்டு பொறுத்தும் அளவு மாறுபடும். இது வந்து இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா 9 இன்ச் சென்டர் வர மாதிரி இருந்துச்சு. இதை வச்சு கொடுத்துட்டு ஒரு நாள் போயிட்டேன். அடுத்து ஒரு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷிங் பண்ண வேண்டி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டை பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு மார்க் பண்ணி ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல்ஸ் பண்ணி சுற்றியும் ஒயிட் சிமெண்ட் வச்சு அதுக்கு மேலே தூக்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நான் டேப் ஒரு ஆங்கில் வால்வு, ப்ளஸ் டேங்க் வரதுக்கு ஆங்கில் வால்வ் மாட்டியாச்சு. 2-in-1 டேப் போட்டு கன்னு போகிறது அதுக்கு 5 ரெடி பண்ணிட்டேன். ஒயிட் சிமெண்ட் ஏன் வைக்கிறேன்னா, ஒயிட் சிமெண்ட் நல்லா பேக்கிங் ஆனால் நல்லா இரும்பு நாரி டைட்டாக பிடிச்சிக்கும், அது எடுக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணுறீங்க உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, நகரும் போதும் கொஞ்சம் ஷேக் ஆகாமல் இருக்கும். லைன் ப்ளஸ் டேங்க் லைன் கொடுத்து ஓவர் ஃப்ளோ லைன் கரெக்டாக செக் பண்ணி ப்ளஸ் டேங்கில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி திறந்து செக் பண்ண நல்லா போணுச்சு, கீழே லீக்கேஜ் எதுவும் இல்லை. அடுத்து சீட் கவரும் போட்டாச்சு, கண்ணுக்கும் எல்லாம் ஹோல்ஸ் பண்ணி எல்லாம் வச்சாச்சு, ஜல்லடை வச்சாச்சு. ஏன் இதில் பார்த்திங்கன்னா ஜல்லடை வந்து நீங்கள் மல்டி ட்ராப் வைக்கலன்னா இந்த இடம் ரொம்ப குறுகியமான இடம், இதில் ஒய் போட்டு மல்டி ட்ராப் வச்சா இன்னும் கொஞ்சம் சென்டர் வராது, ரூம் கார்னராக வராது, சென்டராக வந்துடும். அதனால தான் நான் வந்து டீ போட்டிருக்கேன். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதில் ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பலான் இருக்கிறப்ப எனக்கு டோர் கொஞ்சம் ஃபிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டோர் புது டோராக இருந்தால் ஃபிட் பண்ண முடியாது, ஆல்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால அதை எடுத்து அப்படியே ஸ்க்ரூ பண்ணி ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ மட்டும் கடையில் வாங்கிட்டு சொல்லி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ஒர்க்கை எப்படிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.